ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ஒன்று கேட்டிருங்க, அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்லைட்ஸ் வரும், அதையும் பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறமா நான் பேசுகிறேன். ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். தமிழரசன் ஜி தமிழ் நியூஸ்லேருந்து ரிப்போர்ட்டர் பேசுகிறேன் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இந்த மாதிரி உங்கள் மகளுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து அடிபட்டிருக்கு அப்படின்ற ஒரு வாய்ஸ் உங்களுக்கு வெளியாகிருக்கு, அதை பற்றி என்ன சார் சொல்கிறீங்க, என்ன நடந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள் சார். சார், என்னோட பொண்ணு வந்து 6 வயசு குழந்தை சார், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அம்புத்தூர் வந்துட்டு ஜி கே ஷெட்டி விவேகானந்தா வித்யாலயான்னு சொல்லிட்டு சரிங்க சார். இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் கொரோனா சமயத்தில் தான் அவளை ஸ்கூலில் சேர்த்தோம். அதனால அப்போல்லாம் ஸ்கூல் இல்லை. ஓகே. இந்த வருஷம்தான் வந்து நேரடியாக போக ஆரம்பிச்சது. அப்போ போக ஆரம்பிச்சதுலேருந்தே நாங்கள் நிறைய வாட்டி, நானும் சரி நிறைய பேரண்ட்ஸும் சரி, 2வது மாடியில் 4 வயசு 5 வயசுக்கெல்லாம் வச்சுருக்கீங்களே, எப்படி அவங்க படிக்கிட்டு ஏறி போவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியே இது பண்ணிட்டாங்க சார். கீழே மாற்றுங்கன்னு எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி 6-7 மாதமா எந்த ஒரு இதுவும் இல்லை. நாங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்கோம், பண்ணுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னே சொல்லி ஓட்டிட்டாங்க சார். எல்லா குழந்தைங்களுமே, என் குழந்தை மட்டும் இல்லை சார், எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த லஞ்ச் பேக்கும் ஸ்கூல் பேக்கும் மேலே கொண்டு போறதுன்றது ஒரு டெய்லி 2 மாடி ஏறணுன்றது ஒரு பெரிய ஒரு இதுவாகவே இருந்தது சார். எல்லாம் 4 வயசு 5 வயசு பிஞ்சு குழந்தைங்க. இவ்வளோ தூரம் நாங்கள் சொல்லியுமே பண்ணுவோம் பண்ணுவோம், மேனேஜ்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்தோடனே பண்ணுவோம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க சார். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பே எங்கள் யாருக்கும் இல்லை. பசங்க கை கால் வலிக்குதுன்னு சொன்னதுக்காக தான் நாங்க போய் முறையிட்டுட்டே இருந்தோம், கீழே மாத்துங்க கீழே மாத்துங்க அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் ஒரு மீட்டிங்காவது வைங்க, நாங்க வந்து பேசுறோம் அப்படின்றதுக்கும், அதுக்கும் எந்த ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கும் இந்த லாஸ்ட் 2 வருஷத்துல எந்த ஒரு பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கும் இப்போ வரைக்கும் இல்லைங்க சார். ஸ்கூல்ல இப்படி இருந்துட்டே இருந்தது சார். இப்போ வியாழக்கிழமை அன்னைக்கு 10ஆம் தேதி அன்னைக்கு சார், சரிங்க சார், காலையில 9 மணிக்கு ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தது சார் குழந்தைய. ஒரு 40 நிமிஷத்துல எனக்கு ஒரு போன் வருது சார். நீங்க விட்டு 40 நிமிஷத்துல உங்களுக்கு போன் வருது? 9 மணிக்கு விட்டதுக்கு ஒரு 9:40, 9:45 போன் இந்த மாதிரி பண்றாங்க சார். ஒன்னும் பயப்படுறதுக்கே இல்ல. செகண்ட் ஃப்ளோர்ல இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ், கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்துட்டு டாய்லெட்டு, யூரின் வருதுன்னு சொன்னா உங்க பொண்ணு, அர்ஜென்டா போனா படிக்கிட்டு ஸ்லிப் ஆகி விழுந்துட்டா, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி போன். உங்களுக்கு யார் சார் கால் பண்ணது, ஸ்கூல் சைட்ல இருந்து யார் கால் பண்ணது? பிரைமரி இன்சார்ஜ்னு ஒரு மேடம் இருப்பாங்க சார். ஓகே. அவங்கதான் ஃபர்ஸ்ட் போன் பண்ணாங்க சார். அவங்க நேம் தெரியுமா சார் உங்களுக்கு? பேரு தெரியல எனக்கு. சரிங்க சார். ஸ்கூல்ல இருந்து பேசுறோம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஓகே. அப்போ ஒன்னும் பயப்பட வேணாம் சார், லைட்டா தான் இருக்கு, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கன்ற மாதிரிதான் சார் சொன்னாங்க. சரிங்க சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 2-3 நிமிஷத்துல திருப்பி நான் கூப்பிட்ட உடனே, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கோம்னு சொன்னாங்க சார். இன்ஃபர்மேஷனே எனக்கு கொடுக்கல. அப்ப நான் எந்த ஹாஸ்பிட்டல் சார் கூப்பிட்டு போயிருக்காங்க? ராக்கி தியேட்டர்னு ஒண்ணு இருக்கு சார் அம்பத்தூர்ல, அது பக்கத்துல மகாலட்சுமி ஹாஸ்பிட்டல்னு இருக்கு, கூப்பிட்டு போயிருக்கிறதா நான் கேட்கும் போது சொன்னாங்க சார். அப்புறம் அங்க போய் பார்த்தா தொடை எலும்பு 2 உடைஞ்சிருந்ததுங்க சார். வலது கால், ரைட் சைடுல தொடை எலும்பு 2 உடைஞ்சிருந்தது. அது வந்து அந்த பிராக்சர் பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு 10 அடி 20 அடியில இருந்து விழுந்தாதான் அந்த பிராக்சர் அந்த மாதிரி உடையும்ட்டு எல்லா, நான் 4-5 டாக்டர் கிட்ட கேக்கும் போது அதுதான் சொல்றாங்க, நடந்து போய் இப்படி விழுந்தாலாம் உடையறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்ற. ஈவன் நான் அங்கிருந்து இமீடியட்டா நான் கூட்டிட்டு சர்ஜரி தான் பண்ணணும்னு சொன்னோடனே நேரடியா அரும்பாக்கத்துல இருக்கிற பிரைம் இந்தியன் ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியா கூட்டு போயிட்டாங்க சார். ஏன்னா அது வந்து ஒரு சின்ன, அவங்க சேர்த்திருந்தது மகாலட்சுமி நர்சிங் ஹோம், 24 ஹவர்ஸ் ஒரு எமர்ஜென்சி கிளினிக் மாதிரி இருக்கும். ஆப்ரேஷன் தியேட்டர் வேணும் நல்லதுன்னு நான் பிரைம் இந்தியன் ஹாஸ்பிட்டல் அங்க போய் போன இடத்துல டாக்டர் என்ன கேக்குறாங்கன்னா, போட்டு அப்படியே யூனிஃபார்மோட தான் சார் கூட்டிட்டு போனோம். யூனிஃபார்ம்ல அயன் பண்ணி போட்டு போனது அப்படியே இருக்கு சார், ஒரு கசங்கள் எங்கேயுமே இல்ல, யூனிஃபார்ம் எங்கேயுமே கிழியில, கை கால் முட்டி எதுலயுமே சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் கூட எதுவுமே இல்லைங்க சார். எங்கேயுமே ஒரு அடி இல்ல, ரத்த கட்டோ எதுவுமே இல்ல சார், வேற எங்கேயுமே. தொடை எலும்பு மட்டும் உடைஞ்சிருக்கு, எப்படி இது நடந்ததுன்னு டாக்டர் கேட்டாங்க சார். அப்போ எங்களுக்கு அதுக்கு பதிலே சொல்ல தெரியல.
சரின்னு சொல்லிட்டு நாங்களும் உடனடியாக போயாச்சு. இல்லை சர்ஜரி தான் பண்ணி ஆகணும், ஒரு வழியே இல்லை, ரொம்ப மோசமாக உடஞ்சிருக்கு தொடை எலும்பு, இது மாவுக்கட்டெல்லாம் போடவே முடியாது, வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். சரின்ட்டு இமீடியட்டாக அன்னைக்கே உடனே சர்ஜரி பண்ணி நைட்டு தான் சார் ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். எப்படியும் நைட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில என்னோட செந்தில்னு சொல்லி ஒருத்தர் கிட்ட சொல்லி ஸ்கூல்ல போய் இது என்ன நடந்ததுன்னு கரெக்டா கேட்டுட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது இருந்தா கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எந்த சைட்ல இருந்து விழுந்தா, எப்படி விழுந்தா, மண்டையில ஏதாவது அடிபட்டிருக்கா, வயிற்றுல ஏதாவது அடிபட்டிருக்கான்னு பாக்கணுங்க. அது எந்த பொசிஷன்ல எப்படி குழந்தை விழுந்துச்சுன்னு தெரிஞ்சா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொன்னதுக்கு நான் போய் கேட்க சொன்னாங்க சார். உடனே பிரின்சிபல் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க கரஸ்பாண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தரோம். பிரின்சிபல் பேர் சார், எனக்கு தெரியலைங்க சார். சரிங்க பிரின்சிபல் சார். அவங்க வந்துட்டு தரோம் அப்படின்னு சொல்லி அவர் செந்தில்னு நான் போனவர்கிட்ட உங்க பேரும் நம்பரும் கொடுங்க, நான் போன் பண்றேன் உங்களுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க போங்க, நான் போன் பண்றேன் ஒரு 1 hourல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். ஒரு 1 hour ஆயிடுச்சு, 2 hours ஆச்சு, எந்த ஃபோனும் வரலன்னு ஒன்று இவங்க திருப்பி ஃபோன் பண்ணி கேட்க சொல்லும் போது, இப்போதான் சார் சிசிடிவிலாம் செக் பண்ணோம், எலியெல்லாம் ஒயர் கடிச்சு போட்டிருக்கு, எந்த ரெக்கார்டிங்குமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க சார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கேட்டிங்களா? அந்த பிக்சர்ஸை பார்த்தீங்களா? அந்த குழந்தைக்கு வயசு வந்து 6, 2வது மாடியில் வகுப்பு இருந்திருக்கு, கிளாஸு. அது வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு கேட்டிருக்கு டீச்சர்கிட்ட, அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க. ஒரு 1வது வகுப்பு படிக்கிற ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து 2 மாடியை ஏற வைக்கிறதுன்றது இந்த தனியார் பள்ளிகளில் வழக்கமாகி போயிடுச்சு. அதுவும் சென்னை மாதிரியான ஒரு மெட்ரோவில் இருக்கிற இடத்துல அவங்க ஸ்கூல் நடத்துகிறாங்க. 2 மாடி, 3 மாடி, 4 மாடி, 5 மாடியும் பட்டு கட்டிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. சின்ன குழந்தைங்க ஏற்கனவே இந்த இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்களுக்கு வந்து பேக் வெயிட்டு அவங்க வெயிட்டில் பாதி இருக்குது. அத்தையும் தூக்கிட்டு அந்த குழந்தைங்க வந்து 2 மாடி 3 மாடின்னு ஏறுறது, இது எப்பேற்பட்ட கொடுமை பார்த்தீங்களா? இதில் அந்த பாப்பா வந்து வழுக்கி விழுந்துருச்சு பாத்ரூமில் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடை எலும்பு உடஞ்சிருக்குங்க, உடம்புலேயே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எலும்பு. அந்த குழந்தை எப்படி விழுந்திருக்கும், எவ்வளோ ஒரு இம்பேக்ட் இருந்தால் அந்த எலும்பு உடையும், இதெல்லாம் நம்மளால் வந்து சிந்திச்சு கூட பார்க்க முடியல, நடந்திருக்கு. இந்த வீடியோ போடுறதுக்கான காரணமே என்னென்னா, இதுக்கப்புறமா அந்த பள்ளி நிர்வாகம் நடந்துக்கிட்ட விதம் தான். இந்த நிகழ்ச்சி வந்து 10வது தேதி நடந்திருக்கு. குழந்தைய வந்து ஒரு 2-வீலரில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. சாதாரண ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பற்றின விஷயம் தெரிஞ்சவங்களே, இந்த மாதிரி எதனா ஒரு நிகழ்ச்சி நடந்தால் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் படுக்க வச்சு, ஏன் ஆம்புலன்ஸ் எல்லாம் ஏற்றும் போது அந்த மாதிரி படுக்க வச்சு ஏற்றுறாங்க? ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் அதாவது ஆயிருந்ததுன்னா அது இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, இன்னும் உள் தசைங்களை குத்தி கிழிக்காமல் இருக்கிறதுக்கு உடனடியாக என்ன பண்ணுறாங்க, ஃப்ளாட்டல்லே பண்ணிவிட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றுவாங்க. ஒரு 2-வீலரில் ஒருத்தன் ஓட்டின்னு இந்த குழந்தைய நடுவில் வச்சுக்கிட்டு எடுத்துன்னு போய் அந்த கால் உடஞ்சி தொங்குற அந்த குழந்தை எந்த அளவுக்கு ஒரு வலி அனுபவிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை, 6 வயசு குழந்தை, இவங்க அப்படியே தூக்கி ஒரு 2-வீலர்ல நடுவில் உட்கார வச்சு அப்படியே தூக்கிட்டு போயிருக்காங்க சார். உடஞ்ச ஃப்ராக்சர் இன்னும் அதிகமாகி அது இன்னும் கால் தொங்கி, நான் போய் பார்க்கும்போது கால் தொங்கி, காலில் இருக்க விரல் எல்லாம் எதுவுமே அசைவு இல்லாம, நரம்பெல்லாம் டேமேஜ் ஆகி, காலில் பல்ஸே இல்லைங்க சார். இன்னொரு குழந்தைக்கா சார், அதே மாதிரி என்னோட குழந்தைக்கு தான் சார் சொல்றேன், உங்களோட குழந்தைக்கு. சரிங்க சார். அன்னைக்கு நான் போகும்போது அந்த மகாலட்சுமி ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகும்போது என் குழந்தைய பார்த்த கண்டிஷன் சார் இது, கால் விரல் அசைவு இல்லை, ஒண்ணுமே இல்லை. அது அப்படியே கீழே விழுந்த ஃப்ராக்சரை இவங்க அப்படியே தூக்கிட்டு போய் இன்னும் அதிகமாக்கி, ஃபர்ஸ்ட் எய்டு ஒரு குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணும், ஃப்ராக்சர்னா எப்படி ஹேண்டில் பண்ணும்னு யாருக்குமே எந்த ஒரு இதுமே இல்லாம இப்படி பண்ணி வச்சு படுத்த படிக்க ஆகிக்கிட்டாங்களே சார் என் குழந்தைய. அந்த நண்பர் வந்து ஜிடிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, டெலிஃபோன் பேட்டி தான். அதை தான் நீங்க முதல்ல அந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நான் எடிட் பண்ணி போட்டிருந்தேன், ஏன்னா அந்த ஆடியோ ஃபைல் வந்து ரொம்ப நீளமா இருந்தது. குழந்தை எப்படி இருக்குன்னு கூட கட்டிசிக்கு கேட்கல. ஆனா அதே சமயம் 2 நாள் கழிச்சு 3வது நாளா ஒரு நபர் பேசினார் சார் போன்ல,
ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தரப்புல பேசுறேன்னு சொல்லி ஒருத்தர் பேசினாரு சார். அதுல கொடுமையா என்னன்னா, அவர் பேசுறத பாத்தீங்கன்னா 1000 ஸ்கூல், 1000 பசங்க படிக்கிற இடத்துல ஒன்னு ரெண்டு பசங்களுக்கு இப்படி ஆகதான் செய்யும். அதெல்லாம் நாங்க வந்து நீங்க பெருசு படுத்த கூடாது, நாங்க அதெல்லாம் ஒன்னும் பண்ணவும் முடியாதுன்ற நிலைமையில பேசுறாரு. அவர் பேர் தெரியுமா சார்? அவர் பேர் அஜய்குமார்ன்னு சொல்லிட்டு அஜய் பேசுறாரு. குமார். ஓகே ஓகே சரிங்க சார். அவர் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பேசுறாரு சார், சம்பந்தம் இல்லாத. ஸ்கூல்ல பலாத்காரம் நடக்குது நிறைய ஸ்கூல்ல, கிறிஸ்டின் ஸ்கூல்ல நலமும் நடக்குது, இதெல்லாம் வெளியில வர மாட்டேங்குது. பலாத்காரம் நடந்ததுக்காக இப்ப ஏதோ ரீசெண்டா தாம்பரம் பக்கத்துல ஒரு ஸ்கூல் இழுத்து மூடிட்டாங்க. அது கவர்மெண்ட் அதை பத்தி எல்லாம் மற்ற பசங்களோட ஃபியூச்சரை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லாம் பேசுறாரு சார் என்கிட்ட. யார் அந்த அஜய் குமார் சார் உங்ககிட்டயா சார்? நான் என்கிட்ட ஃபோன்ல பேசினார் சார், நான் கேட்டேன் சார் நீங்க ஸ்கூல் படிப்பு ஃபியூச்சர் இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் சார் கண்டிப்பா, ஆனா அந்த பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை அவங்க பேரண்ட்ஸோட மனநிலைமை, அந்த குழந்தையோட மனநிலைமை சைக்காலஜிக்கலா எப்படின்னு நீங்க யோசிப்பீங்களான்னு கேட்டேன். அதை பத்திலாம் அவருக்கு எதுவும் கவலை இல்லை சார். பலாத்காரம் ஆனா குழந்தைய பத்தியோ இல்ல அந்த ஃபேமிலியோட ஃபியூச்சரோ இல்ல அவங்களோட அடுத்த மனநிலைமையோ, அவங்க அந்த குழந்தை உயிரோடு இருக்குமா இருக்காதா, எது பத்தியும் அவருக்கு கவலை இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, தப்பு அங்கங்க எல்லா இடத்துலயும் தாங்க நடக்குது, எல்லா ஸ்கூல்லயும் நடக்கும்ன்ற மாதிரி தான் பேசுறது. நடக்குது, கிறிஸ்டின் ஸ்கூலா இருந்தா அது வெளியில வர மாட்டேங்குது, ஹிந்து ஸ்கூல் மட்டும் ஏன் இப்படி பிரபலப்படுத்துறீங்க, நீங்க வாய்ஸ் மெசேஜ்ல ஸ்கூல் பேர் எல்லாம் சொல்லி போட்டீங்கன்ட்டு என்னை கேள்வி கேட்கறாங்க சார். ஒரு குழந்தை நல்லா இருக்கா, எப்படி இருக்கா, வழி இருக்கா, இல்ல என்ன ஏது, அதெல்லாம் கேட்கறதுக்கு இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன மெசேஜ் கூட அனுப்ப முடியல சார் வாட்ஸ்அப்ல. ஆனா போன் பண்ணி இந்த மாதிரி பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஸ்கூலோட பேரை ஏன் நீங்கள் வந்து பேட்டியிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து கேட்டதா அவர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தை எந்த ஸ்கூலில் வந்து காலை உடச்சிக்கிட்டா வேற ஒரு ஸ்கூலில் போய் காலை உடச்சிக்கிட்டு நான் சொல்ல முடியும். இவர்கள்லாம் எந்த அளவுக்கு அவங்களோட மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு அடுத்து அவர்கள் பேசின விஷயந்தான் வந்து ரொம்பவும் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. மதங்களின் பேரை சொல்லி அந்த மதத்தில் ஸ்கூலில் இதெல்லாம் நடக்குது, வெளியே வர மாட்டேங்குது, இந்த மதத்து ஸ்கூலில் நடந்தால் மாத்திரம் வெளியே வந்துடுது. இந்த மாதிரியான பேச்சுக்கள் தான் வந்து இன்னும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் உண்டு பண்ணி ஒரு வீடியோவை போடுற மாதிரி ஆகுது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஆத்திரமோ அவசரமோ ஏதோ ஒரு நிகழ்வோ நடந்துச்சுன்னா முதலுதவி கொடுக்கறதுக்கும் கூட ஒரு உருப்படியான ஆள் இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்திட்டுருக்காங்க. அரசாங்கம் இதை பற்றி இனிமேலாவது கவனம் செலுத்தணும். ஆனால் அரசாங்கத்தோட காதுங்களுக்கு இது போய் சேர்றது ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இவர்கள் வந்து இந்த மாதிரி கை உடையிறது கால் உடையிறது இதுக்கெல்லாம் வந்து பெருசாக யோசிக்க மாட்டாங்க. இதோட பெருசாக நடக்கும் அதை நான் சொல்ல விரும்பலை. இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்தது பாருங்க, அந்த மாதிரி அதெல்லாம் நடந்தால் தான் வந்து அரசு இயந்திரம் வந்து வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். அப்பவும் பார்த்தீங்கன்னா அது எப்படி நான் வேலை செய்யும் அப்படின்றது இப்போது அந்த பள்ளி விவகாரத்திலேயே சர்ஜரி தொடக்கி பண்ணியாச்சு, 6 மாசம் படுத்து படிக்காதான் இருக்கணும், நடக்க முடியாது. இன்னொரு 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு திருப்பி இப்ப இந்த 8 ஸ்க்ரூ போட்டிருக்காங்க சார் இடுப்புல இருந்து முட்டி வரைக்கும். அந்த ஒரு ஜான் தான் சார், ஒரு ஜான் அளவு இருக்கக்கூடிய காலு தான் சார் அவளுது. அந்த அதுல 8 ஸ்க்ரூ ஏத்தி இருக்காங்க சார் பிளேட் வச்சு. அந்த பொண்ணுக்கு இப்போ நடக்கிறவே முடியுமா முடியாதா, டாக்டர் சொல்றாங்க பிளேட் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்கன்னு சொல்றாலும் 1 வருஷம் 1.5 வருஷம் வெயிட் பண்ணி அந்த பொண்ணு நடக்க வைக்கிற வரைக்கும் என்ன பண்ண போறேனே ஒண்ணுமே தெரியலைங்க சார். இதுல ஒரு அவ்வளோ பெரிய ஒரு ஒரு தையல் கீறல் பாத்தீங்கன்னா அது லைஃப் டைமுக்கு அது அப்படிதான் இருக்கும், ஒன்னும் பண்ண முடியாது. அந்த இடுப்புல இருந்து ஒரு பொன் குழந்தைக்கு நாங்க பார்த்து பார்த்து எதுவுமே இல்லாம பார்த்து வளர்த்து இவங்களை படிக்கிறதுக்கு தானே சார் நாங்க ஸ்கூலுக்கு அமைச்சோம், பலி கடவா இல்ல பலி கொடுக்கறதுக்காக சார் அமைச்சோம். எந்த நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க கரஸ்பாண்ட் எனக்கு ரெஸ்பான்சிபிளா போன் பண்ண வேணாம், பிரின்சிபல் பண்ண வேணாம், அந்த கிளாஸ்ல காலையில 9 மணில இருந்து 3 மணி வரைக்கும் ஒரே கிளாஸ் டீச்சர் தானே சார் இருப்பாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் இப்ப பெரிய பெரிய கிளாஸ்க்கு எல்லாம் வேற வேற சப்ஜெக்டுக்கு வேற வேற மிஸ் வருவாங்க சார். இந்த சின்ன குழந்தைங்களுக்கு எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் ஒரே மிஸ் தான் சார் இருப்பாங்க. அந்த மிஸ் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜாவது அனுப்பலாமே சார், எப்படி இருக்கா குழந்தை, இல்லைன்னா ஒரு ஃபோன் கால், எதுவுமே இல்லையா சார். ஒரு யாருமே எப்படி இருக்கான்னு கூட ஒரு கர்த்திசிக்க கூட இப்ப ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க சார். இப்ப இந்த பள்ளியை பத்தி பேசுவோம். இந்த பள்ளியில ஒரு கோபத்தை உண்டாக்குற விஷயம் என்னன்னா, 10ஆம் தேதி இந்த விபத்து நடந்திருக்கு.
பேரண்ட்டே வந்து அதாவது குழந்தையோட பெற்றோரே வந்து குழந்தைய எடுத்துட்டு போய் அரும்பாக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சர்ஜரி எல்லாம் பண்ணி அந்த அந்த பேரண்ட்டுடைய வலி மிகுந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. 6 வயசு குழந்தைக்கு உள்ளே 8 ஸ்க்ரூ போட்டு ஒரு பிளேட் வச்சு ஒரு 6 வயசு குழந்தைக்கு அந்த தொடைப்பகுதி எவ்வளோ பெருசு இருக்கும், அதில் எவ்வளோ பெரிய அசா கிழித்து இந்த சர்ஜரியை முடித்து யோசிச்சு பாருங்களேன். அது ஒரு பெண் குழந்தை, அது இன்னும் எவ்வளோ நாள் கழித்து எழுந்துச்சு நடக்க போகுது, நடந்தாலும் அது இயல்பாக இருக்குமா, இது விபத்துன்னே வச்சுக்குவோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு விபத்து வந்து சாதாரணமாக தடுக்கி விழுந்தாலும் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் ரொம்ப கம்மி இல்லையா? ஒரு பலமான இம்பேக்ட் ஒன்று நடந்துருக்குது. அதனால தான் இந்த தொடையில் ஒரு மனித உடலில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பெரிய எலும்பு வந்து தொடை எலும்பு தான். அந்த அந்த தொடை எலும்பே உடையிற அளவுக்கு ஒரு இம்பேக்ட் அந்த எலும்பு மேலே நடந்திருக்குதுன்னு சொன்னால் குழந்தை விழுந்தது அப்படின்ற அந்த நிகழ்வு வந்து எந்த அளவுக்கு வந்து பலமாக இருந்திருக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ஸ்கூல்ல இருந்து எந்த ஒரு டீச்சரோ இல்லை மேனேஜ்மெண்ட் சார்ந்த யாரோ ஒருத்தரோ அந்த குழந்தை எப்படி இருக்குதுன்னு பேசலை, மேனேஜ்மெண்ட்லேருந்து பேசின ஒருத்தர் நீ ஏன் வந்து பள்ளிக்கூடத்தோட பேரை டிவி இன்டர்வியூவில் சொல்கிற, வேற எப்படி சொல்கிறது, இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் இல்லையா? என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய குழந்தையும் வேறு ஒரு தனியார் பள்ளியில் தான் படிக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் இன்னொரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு போது மெசேஜ் அனுப்புகிறாங்க அந்த ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்பில், இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டர்டில் படிக்கிற அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவள் சீக்கிரமாக நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரேயர் பண்ணுவோம். அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, இந்த மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர்களுக்கு சொல்கிறேன், குழந்தை உங்களுக்கும் அந்த வயசில் ஒரு குழந்தை இருக்கலாம், இல்லை கல்யாணம் ஆகாதவங்களாம் தான் அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்கலாம். என்னோட குழந்தைக்கு மட்டும் இல்லை சார், எந்த ஒரு குழந்தைக்குமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரவே கூடாது சார். நைட்டு வந்து அவள் துடிக்கிற துடியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் யூரின் போக முடியும், படுத்து படுக்கையில் குழந்தைங்களுக்கு யூரின் போகவே வர மாட்டேங்குது, யூரின் பிளாடர் ஃபுல்லாகி ரொம்ப வலிக்குதுன்னு துடிக்கிறா, மோஷன் போக முடியல, அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை நான் யூரின் போக வச்சாலுமே அந்த சைடில் போட்டிருக்க ஸ்டிச்சஸில் படும் போது திருப்பி அதை வந்து ரொம்ப மோசமாகுது சார், இன்ஃபெக்ஷன் வருது, 3 நாளிலேயே வந்துட்டு முதுகெல்லாம் சின்ன சின்ன சூடில் கொப்பளமும் இதுவும் வந்திருக்கு, இன்னும் 6 மாதம் பெட்லன்றது என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல சார். அந்த தகப்பன் சொல்கிறது பார்த்தீங்களா, வேற எந்த குழந்தைக்கும் இப்படி இந்த மாதிரி நடந்துடக்கூடாது, கள்ளக்குறிச்சி சம்பவத்திலையும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, வேற எந்த குழந்தைக்கும் இந்த மாதிரி இன்னொரு தடவை நடக்கக்கூடாது, எல்லா குழந்தைங்களை பெற்றவங்களுடைய எண்ணமும் இப்படி தான் இருக்கும், ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா தன்னுடைய குழந்தை பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி வேற எந்த குழந்தையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் 99% பெற்றோர்கள். விதிவிலக்குகள் அங்கங்கே 1-2 இருக்கலாம், ஆனால் பொதுவாக குழந்தைங்களை பெற்றவங்களுடைய மனசை அப்படி தான் இருக்கும். எப்படி எனக்கு வழியாக இருந்து ஒரு வீடியோவை நான் போடுறனோ அந்த மாதிரி தான் எல்லாம், உங்களுக்கும் இப்படி ஒரு குழந்தை இருக்குது, நீங்களும் ஒரு ஸ்கூலில் எடுத்து போய் சேர்ப்பீங்க, அங்கே இருக்கிற ஒரு ஆசிரியர் வந்து இந்த மாதிரி ஒரு கவனக்குறைவாக நடந்தால் ஏற்றுக்க முடியுமா, ஒவ்வொரு குழந்தை பின்னாடியே ஒரு ஆயாவை அனுப்ப முடியுமான்னு கேட்குறாங்களாம். உண்மைதான், ஒரு ஒரு குழந்தை பின்னாடியே ஒரு ஆயாவை அனுப்ப முடியாது. அதே நண்பருடைய குழந்தை படிக்கிற அந்த ஸ்கூலில் அந்த டாய்லெட்டுக்கு வெளியில் இந்த ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பிளாக்கில் டாய்லெட்டுக்கு வெளியவே ஒரு ஆயாவை உட்கார வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழந்தை அவசரமாக வருதுன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு உதவி பண்ணுறதுக்கு, அதால் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண முடியல போட முடியலன்னா உதவி பண்ணுறதுக்கு, உள்ளே போகிறதுக்கு பயந்ததுன்னா கூட போய் அதை வந்து அந்த வாஷ்ரூமை யூஸ் பண்ணிட்டு திரும்பி வர வரைக்கும் கூட இருந்து, சில குழந்தைகள் அன்கண்ட்ரோல்டாக வந்து ட்ரெஸ்லேயே யூரின் பாஸ் பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி டைமில் அந்த ட்ரெஸ்ஸையும் கசக்கி போட்டு பிழிஞ்சு நல்லா கொஞ்சம் ஆற வச்சு போட்டு அனுப்புவாங்களாம். அப்பேற்பட்ட ஆயாங்க இருக்கிற பள்ளிக்கூடமும் இதே 51 ஏரியாவில் தான் இருக்குது. பணம் மட்டுமே குறிக்கோள்னு வச்சு எங்கிற இடத்துல இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமான்னு தெரியல. எப்போ கல்வி வியாபாரம் ஆயிடுச்சோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அதுங்க மனசாட்சின்ற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுது. ஆசிரியர்கள் தங்களிடம் வர்ற குழந்தைங்களை வந்து தங்களுடைய குழந்தைங்களாம் நினைக்கணும், தங்களுடைய குழந்தையும் இந்த மாதிரி தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்ததுன்றதையும் நினைக்கணும், இல்லை படிக்க போகுதுன்றதையும் நினைக்கணும். தங்களுடைய குழந்தைக்கு ஒன்று இந்த மாதிரி நடந்ததுன்னா அவங்களால தாங்க முடியுமா, அதே வலி அதே வேதனை, வலி வேதனைன்றது எல்லாருக்கும் ஒன்று தானே. இதெல்லாத்த விட முக்கியமான விஷயம் அந்த 6 வயசு குழந்தை இப்பேற்பட்ட ஒரு பெரிய எலும்பு முறிவை எப்படி தாங்கியிருக்கும், அந்த வலியை எப்படி தாங்கியிருக்கும். அவர் சொல்கிறார் இந்த நிமிஷம் வரைக்கும் என் குழந்தை வந்து தூங்கவே இல்லை, வலியில் அலறிட்டே தான் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறார். 6 மாதம் பெட்டில் இருக்கணும் குழந்தைன்னு டாக்டர்னு சொல்லியிருக்காங்களாம். இப்போவே இந்த ஒரு 5-6 நாள் பெட்டில் இருந்ததுக்கே குழந்தையோட முதுகில் கொப்பளம் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு குழந்தையோட தகப்பன் சொல்கிறார். ஒரு
தான் பெற்ற ஒரு குழந்தை இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில பார்க்கறதுன்றது வந்து ஒரு அந்த தகப்பனுக்கு எப்பேற்பட்ட வலியை தரும். அதுக்காகவே அந்த மேனேஜ்மெண்ட்ல வந்தோம் அந்த ஸ்கூல் டீச்சருங்களையும் அந்த 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 கிளாஸ் டீச்சர்னு ஒருத்தர் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கூட மனசு வந்து ஒரு ஒரு மெசேஜ் அனுப்பக்கூடாது, ஒரு ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது. இதெல்லாம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல். பள்ளிகளை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். இப்போ இருக்கிற தனியார் பள்ளிகள் வந்து எப்படி வந்து வியாபாரமயமாக முழுக்க முழுக்க வந்து வியாபார நோக்கத்தோடு நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் தெரியாத விஷயம் இல்லை. எப்போ வந்து கல்வியை வந்து தனியார்மயமாக்கணுமோ, எப்போ வந்து ஒரு நாடு தன் மக்களை மேல் வரிக்கு மேல் வரியை போட்டு கல்வியை வந்து தனியார்மயமாக்கி கல்வியை வந்து ஒரு பண்டகமாக்கி விற்கிறதுக்கு நான் ஆரம்பித்தாங்களோ, அப்போவே இந்த நாடு வந்து வேறு ஒரு திசையில் போயிட்டுருக்குதுன்னு அர்த்தம். என்னடாவே அந்த குழந்தையோட வலிக்க ஆரம்பித்து அரசியல் பேச ஆரம்பிச்சிடலாம்னு நினச்சாதீங்க. எல்லோரும் அரசியல் பேசணும், எல்லாருக்கும் அரசியல் தெரியணும். இது எல்லாமே அரசியல் தான், அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை. எல்லா இடங்களிலும் அரசியல் இருக்குது, வீட்டிலேருந்து ஆரம்பித்து நாடு வரைக்கும். அரசியலில் வந்து தெளிவான புரிதல் இல்லாமல் தான் நாம் வந்து தகுதி இல்லாத அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்து நம்மையால் நாம் அனுப்பி வைக்கிறோம். நாம் தேர்ந்தெடுத்த அவர்கள் அதற்கப்புறம் நமக்கு எஜமானவர்களாகிறாங்க. 2000 பசங்க படிக்கிற ஒரு ஸ்கூல, தனியார் பள்ளி, அந்த பள்ளி மேனேஜ்மெண்ட்டு 1 வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எத்தனை 1000 அதிகமாகுதோ அத்தனை கோடிகள் 1 வருஷத்துக்கு வருமானம். கல்வி வந்து சேவையாக இருக்குமே தவிர்த்து வியாபாரம் ஆகக்கூடாது. வியாபாரம் ஆகும்போது இதெல்லாம் நடக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. மிகுந்த வலியுடன் விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவும் பள்ளிக்கூடத்தை படுத்தந்தான், ஒரு ஸ்கூலை பற்றந்தான், அதை பற்றி அப்போ நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். இதுவரை இணைந்து இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. இந்த காணொலியை தனியார் பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் வச்சிட்ருக்கிற ஒரு ஒரு பேரண்ட்டுக்குமே அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு வழி இனி எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது, எந்த குழந்தையை பெற்றவங்களுக்கும் வரவும் கூடாது. அந்த குழந்தையுடைய தகப்பனார், தாயார், ஒரு சகோதரனை தருகிறான், சின்ன பையன்தான். எல்லாருக்கும் ஆண்டவன் வந்து இந்த சோதனையான காலகட்டத்தை தாண்டி வர்றதுக்கு உதவியாக இருக்கணும்ன்ட்டு வேண்டிக்குவோம். அதே போல் அந்த குழந்தைக்கும் இந்த சோதனையான காலகட்டத்திலிருந்து மீண்டு, இந்த விபத்தின் பாதிப்பிலிருந்து மீண்டு சீக்கிரமே உடல்நலம் தேடி வரணுன்றதுக்காக நீங்களும் உங்களுடைய ப்ரேயர்ஸில் அந்த குழந்தைய சீக்கிரமே வந்து உடல் வந்து பரிபூர்ணமாக குணமாகி மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடம் வேண்டுங்க. மீண்டும் பள்ளியை பற்றி அடுத்த தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.